ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த ச்கின் ஆஃப் அலைன் இந்த நோவல் பற்றி பாக்கப் போரும் இது இது நாங்கள் வந்து மைக்கில் லாங்டேக் இவங்க வந்து ஒரு கேனடியன் ரைட்டர் இவங்க ஒரு பொயட் நாவலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு எஸ்ஏ இஸ்டும் கூட இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க் ஸ்கீலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க வந்து கவர்னர் ஜென்ரல்ஸ் அவார்ட் புக் ஆஃப் ப்ரைஸ் ஸோ இந்த மாதிரி சில அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் ஒன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கின் ஆஃப் அ லைன் இந்த டைட்டில் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா த எபிக் ஆஃப் கில் காமேஸ் அப்படிங்கிற புக்கில் உள்ள சில லைன்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த டைப் டாப்பிக்கை வந்து எடுத்திருப்பாங்க அந்த லைன்ஸ் என்னென்னா

இப்போ நம்ம நாவலில் உள்ள சில இம்பார்ட்டன்டானது பார்க்கலாம் இந்த நாவலில் மொத்தம் டூ லேண்ட்மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஒன்று என்னென்னா ஸ்ட்ரீட் வயோடக்ட் இந்த ஸ்ட்ரீட் வயோடக்ட்டை முன்னாடி எப்படி சொல்வாங்கன்னா த பிரஸ் எட்வர்ட் வயோடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வயோடக்ட்னா பிரிட்ஜ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இன்னொன்று என்னென்னா ஆர்சி ஹாரிஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இதுவும் சில ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க் தான் ஸோ அந்த நாவலில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா இமிக்ரேட்டான லேபர்ஸுடைய பற்றி தான் பார்க்க போகிறோம் பேட்ரிக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க ஸோ அவங்களோட வாழ்க்கை மூலமாக இமிக்ரேஷன் லேபர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து எங்கே நடக்குன்னா கனடாவில் நடக்குது ஸோ சிட்டி ஆஃப் டொராண்டோ இது வந்து நிறையா இந்த சிட்டியில் வந்து நிறைய பில்டிங்ஸ் பிரிட்ஜஸ் எல்லாம் இந்த தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது நம்மளுக்கு இந்த நாவலில் இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டு பார்த்துக்கலாம் பேட்ரிக் லூவிஸ் இவங்க தான் நம்மளுடைய ப்ரொட்டகானிஸ்ட் ஹேசன் லூவிஸ் இவங்க யாருன்னா பேட்ரிக் லூவிஸுடைய உடைய ஃபாதர் ஸ்மால் இவங்க யாருன்னா இவங்க ஒரு மில்லினியர் ஸோ கிளாரா டிக்கன்ஸ் இவங்க வந்து அம்ப்ரோஸுடைய இருக்காங்களா அவங்களுடைய ஒய்ஃபு ஆலிஸ் இவங்க வந்து யாருன்னா க்ளாராவுடைய ஃப்ரெண்டு ஹேனா இவங்க வந்து ஆலிஸ் உடைய டாட்டர் கேரவாகியோ இவங்க வந்து ஒரு தீஃபு ஹாரிஸ் இவங்க வந்து யாருன்னா ஒரு கமிஷனர் யா இவங்க வந்து ஒரு கமிஷனர் அண்ட் நிக்கோலஸ் இவங்க வந்து யாருன்னா ஒரு ஃபேமஸ் ஒர்க்கர் அண்ட் ஜெனெட்டா இவங்க வந்து யாருன்னா காரவகியோட ஒய்ஃப் இப்போ நம்ம நாவலுக்குள்ளே போகலாம் ஸோ இந்த நாவலில் வந்து பேட்ரிக் லூவிஸோடைய உடைய சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிக்கு பேட்ரிக் லூவிஸ்க்கு இப்போ வந்து டுவெல் இயர்ஸ் ஆகுது ஸோ இவங்க வந்து ஒரு லூரல் லாகிங் டவுனில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க லாகிங் அப்படின்னா என்னென்னா சில இது வந்து மரத்தை வந்து கட் பண்ணுறது ஸோ அந்த மரத்தை ப்ராசஸ் பண்ணுறது அந்த மரத்தை வெகைகளை ஏற்றி அனுப்பிவிட்றது ஸோ இதெல்லாம் தான் லாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அந்த டவுனில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது வந்து என்னென்னா டீ போர்ட் க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குன்னா அவுட் சைட் ஆஃப் டொர்னாண்டோவில் இருக்குது ஸோ அது யூஷுவல் நமக்கு தெரியும் இந்த நம்ம கண்டிப்பாக கனடாவில் தான் நடக்குது ஸோ பேட்ரிக் லூவிஸ் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு ஐசோலேட்டட் லைஃபை தான் லீட் பண்ணுவாங்க அவங்க மாம் வந்து அவங்க சின்ன வயசுலேயே இருக்கும்போது ஷீ பாஸ்டவே ஸோ அவங்க வந்து ரொம்ப தனிமையாக ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்க தனிமையில் இருக்கும்போது என்ன திரும்ப பண்ணுவாங்க அவங்கள சுற்றி உள்ள எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க லைக் சின்ன சின்ன இன்ஸ்ட்ஸு அதுக்கப்புறம் இங்கே லாகிங் பண்ணுறதுக்கு வருவாங்கள்ல அந்த பீப்புள் எல்லாத்தையுமே இவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அவங்களுடைய ஃபாதர் வந்து யாருன்னா ஹேசன் லூவிஸ் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப சைலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் மேன் ஸோ இவங்க வந்து ஒரு கேர்ட்டில் ஹேர்டராக இருக்காங்க இவங்களுக்குன்னு சொந்தமாக லேண்ட் எதுவுமே கிடையாது ஸோ அடுத்தவங்களோடைய லேண்டில் தான் இவங்க வந்து இருப்பாங்க ஸோ அவங்க அப்போ ஃபாதர் இருக்காங்கல்ல பேட்ரிக் லூவிஸ் அவங்க வந்து அவங்களுக்கே அவங்க டீச் பண்ணிக்கிடுவாங்க ஆர்ட் ஆஃப் டைனமேட்டிங்கை பற்றி அவங்களே கற்றுக்கிடுவாங்க ஸோ அவங்க அதை கற்றுக்கிட்டனால அவங்களுக்கு வந்து பெரிய லாகிங் கம்பெனிஸில் இவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் என்ன ஜாப்னால் ஒரு டைனமேட்டராக ஜாப் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைனமெட்டர் ஜாப்னா ரொம்ப கஷ்டமான ஜாப் தானே ஸோ ஒன் டைம் வந்து ஹேஸ் அண்ட் லூவிஸ் வந்து ஹீ பாஸ்டவை ஸோ இப்போ பேட்ரிக் மட்டும்தான் இருக்காங்க இப்போ பேட்ரிக் வந்து எத்தனை வயசு ஆகுதுன்னா இருபத்தி ஒரு வயசாகுது ஸோ இவங்க வந்து இப்போ அவுட் சைட் ஆஃப் டொர்னாட்டோவில் தானே இருக்காங்க இப்போ இவங்க வந்து பேட்ரிக் வந்து சிட்டிக்குள்ளே வராங்க ஸோ சிட்டிக்குள்ளே வந்து நிக்கோலஸ் அப்படின்னு ஒருத்தங்களை வந்து பார்க்காங்க ஸோ இவங்க யாருனா ஒரு பிரிட்ஜு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல அந்த பிரிட்ஜில் இருக்கிற ஃபேமஸ் ஒர்க்கர் எல்லா டிஃபிகல்ட்டு ஜாப்பையும் இவங்க வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து பயோன்கிரவுன்னு கிடையவே கிடையாது இவங்க எப்படிப்பட்ட ஆள்னா ரொம்ப எக்ஸப்ஷனல் அண்ட் டைம் சேவ் பண்ணுற ஒரு பர்சன் இவங்க வந்து ஒன் ஆருக்கு ஒன் டாலர் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து அந்த பில்டிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைவ் நன்ஸ் வந்து வராங்க ஸோ அந்த ஃபைவ் நன்ஸில் ஒரு நன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாதி கட்டிகிட்டு இருக்கிற அந்த பிரிட்ஜில் வந்து தவறு கீழே விழுறாங்க ஸோ இவங்க நிக்கோலஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நன்னை காப்பாற்றி சேஃபாக கிரவுண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுதாங்க ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து எதை ஈஸ்ட் டொர்நோட்டோவில் இருந்து சென்ட்ரல் சிட்டி வரை கெட்டப்படுறாங்க அந்த ரெண்டு இணைக்கிறது தான் அந்த சிட்டி ஸோ டான் வேலியை க்ராஸ் பண்ணி அந்த பிரிட்ஜ் வந்து போடுறாங்க ஸோ அந்த பிரிட்ஜு வந்து டிராஃபிக்கு வாட்டருக்கு எலெக்ட்ரிசிட்டிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ டொர்னாட்டோவில் இப்போ இவங்க டொர்னாட்டோவுக்கு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல ஸோ டொர்னாட்டோவில் இவங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னா சர்ச்சர் அப்படின்னு ஒரு வேலை வந்து கிடைக்குது ஸோ மில்லினியர் ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல ஒருத்தங்க மில்லினியர் அம்ப்ரோஸ் மால் அவங்க வந்து தொலைஞ்சு போயிருப்பாங்க ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிற வேலை தான் பேட்ரிக்கு ஸோ அந்த வேலையை சர்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஒய்ஃப் வந்து கிளாரா டிக்கன் ஸோ தேத் லவ் நெக்ஸ்ட் வந்து க்ளாரா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஆலிஸ் வந்து இன்ட்ரிடியூஸ் பண்ணி வைக்காங்க ஆலிஸ் யாருனா கிளாராவோட ஃப்ரெண்டு தான் க்ளாரா வந்து ஆலிஸோடைய ஃபார்ம் ஹவுஸில் தான் பேட்ரிக் வந்து ஃபியூ டேஸ் இருக்காங்க க்ளாரா யாருனா ஒரு ரேடியோவில் ஆக்ட்ரஸாக இருக்காங்க ஆலிஸ் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆக்ட்ரஸாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு கிளாரா வந்து பேட்ரிக்கை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க பிகாஸ் மால் வந்து கிடச்சிருவாங்க ஸோ பேட்ர ஸோ பேட்ரிக்கை விட்டுட்டு கிளாரா வந்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பேட்ரிக்கிட்ட நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டும் போயிடுவாங்க பேட்ரிக் கிட்டே அவங்களுடைய பெட்டை கொடுத்துட்டு போவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பேட்ரிக் வந்து ஒரு லேபர் ஜாப் பண்ணுறாங்க ஸோ அவங்க மறுபடியும் ஒரு சோலிட்டரி லைஃப் தான் லீட் பண்ணுறாங்க த்ரீ இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்ஸ் கழிச்சு கிளாராவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல ஆலிஸ் அவங்கள வந்து பேட்ரி ஒன் டைம் மீட் பண்ணுறாங்க எங்கேனா ஒரு பப்பட் ஷோவில் ஸோ கிளாரா வந்து சொல்கிறாங்க ஆலிஸ் வந்து சொல்கிறாங்க ஆம் சாரி ஆலிஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து கிளாராவை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆலிஸ் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பேட்ரிக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபாதர் டைனமெட்டராக இருந்தாங்களே ஸோ அவங்க ஃபாதர் வேலை பக்கத்தையே அப்சர்வ் பண்ணியிருப்பாங்களே ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பேட்ரிக்கு ஒரு டைனமெட்டராக தான் இருக்காங்க ஸோ அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு டனலில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு லேக் கட்டி ஒரு லேக் ஆண்ட்ரரியோ அப்படிங்கிற லேக்குக்கா இதில் ஒரு டனல் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த தான் இவங்க வந்து டைனமெட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ போத் ஆலிஸ் அண்ட் பேட்ரிக்கு வந்து லவ்ஸ் ஈச் இது ஸோ ஆலிஸ்க்கு வந்து என்னென்னா ஒரு நைன் இயர் ஓல்டு டவுட்டர் வந்து இருக்காங்க அவங்களுடைய நேம் வந்து ஹேனா ஸோ அந்த ஹேனா இருக்காங்களா அவங்களுடைய ஃபாதர் அதாவது ஆலிஸுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்கள்ல அவங்களோடைய நேம் வந்து கேட்டோ ஸோ இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ ஸோ சில சண்டேயில் வந்து கேட்டோ வந்து கில் பண்ணிடுறாங்க ஸோ பேட்ரிக் அண்டு பேட்ரிக் வந்து ஹே ஹேனாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுறாங்க ஸோ அவங்க பேட்ரிக் வந்து ஹேனாவுக்கு சரோகேட் ஃபாதராக இருக்காங்க சரோகேட்னா ஒருத்தருடைய இடத்த இன்னொரு இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு ஸோ அவங்களுடைய ஃபாதரோட தானே பேட்ரிக் எடுத்துக்கிட்டுறாங்க ஸோ சரோகேட் ஃபாதராக இருக்காங்க ஹேனாவை அடாப்டும் பண்ணிக்கிட்டுறாங்க ஸோ ரெண்டு வருஷம் எல்லாருமே நல்ல ஹாப்பி லைஃப்பை தான் லீட் பண்ணாங்க ஸோ ஒரு லேபர் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்போ என்ன ஆச்சுன்னா ஆலிஸ் வந்து பை மிஸ்டேக் ஒரு சூட் கேஸ் பாம்பை வந்து எடுத்துடுவாங்க ஸோ த்ரூ தேட் அவங்க வந்து கொல்லப்படுறாங்க ஸோ ஆலிஸ் ஆல்சோ பாஸ்டவே ஸோ இப்போ வந்து ஆலிஸ் வந்து எப்போதுமே நம்புவாங்க அது என்னென்னா த ரிச் எக்ஸ்ப்ளோர்ட் த புர் லேபர்ஸ் அப்படின்னா ஆல்ஸ் வந்து எப்போதுமே பிலீவ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து ஆல்ஸோடைய இடத்துக்கு ரிவென்ச் எடுக்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க யாருன்னா பேட்ரிக் ஹேனாவை நிக்கோலஸ்ட்டு விட்டுட்டு போகிறாங்க நிக்கோலஸ் யாருன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒரு ஃபேமஸ் ஒர்க்கர் இவங்ககிட்ட வந்து ஹேனாவை விட்டுட்டு போகிறாங்க ஸோ இப்போ வந்து பேட்ரிக் வந்து பாம் வைக்காங்க அந்த முஸ்கோக்கா ஹோட்டலுக்கு பாம் வைக்காங்க இந்த ஹோட்டல் என்ன ஹோட்டலில் ஒன் ஆஃப் த வெல்தியஸ்ட் ஹோட்டல் இன் டொர்நாட்டோ ஸோ அதுக்காக அவங்க பாம்பு வச்சனால இவங்களை வந்து ஜெயிலில் போடுறாங்க ஃபார் ஃபைவ் இயர்ஸுக்கு ஸோ ஜெயிலில் வந்து தீஃப் கார ஒருத்தங்களை வந்து பார்க்காங்க காரவகிய ஒருத்தங்களை பார்க்காங்க அவங்க வந்து ஒரு தீஃப் ஸோ ப்ரிசென்டில் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஸோ காரவாகியோ வந்து பேட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஒரு வாட்டர் ஒர்க்ஸ் பில்டிங் வந்து நடந்துட்டுருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ அந்த பில்டிங் மூலமாக ஸோ அந்த பில்டிங் ஒர்க் மூலமாக நிறைய லேபர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க ஸோ அதுக்கும் ரிவன்ச் எடுக்க இவங்க வந்து கிளம்புறாங்க பேட்ரிக் வந்து கிளம்புறாங்க ஸோ அது வந்து யாரோடைய எதுனா அது என்னென்னா ஆர்சி ஹாரிஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அது யாரோடைய எதுனா ஒரு ரிச் கமிஷனருடைய இது ஸோ அந்த கமிஷ்னரோடய நேம் தான் ஹாரிஸ் ஸோ இவங்களுடைய கிரேட் ப்ராஜெக்ட் மூலமாக நிறைய லா லேபர்ஸ் வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து இழந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து ரிவென்ச் எடுக்கிறதுக்காக பேட்ரிக் வந்து கிளம்புறாங்க ஸோ ஹாரிஸ் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க எங்கேனா அவங்களுடைய ஆஃபீஸில் பட் அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே அவங்களுடைய ஆஃபீஸே எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது ஸோ பேட்ரிக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் டனல் மூலமாக அங்கே போகிறாங்க ஸோ அங்கே வந்து இப்போ வாட்டர் டனல் கெட்டுறதுக்கு நிறையா டைனமேட்லாம் வச்சுருப்பாங்கள்ல ஸோ அதுலேருந்து ஒரு ஃப்யூஸ் பாக்ஸை வந்து எடுக்காங்க எடுத்துட்டு அவங்க வந்து போகிறாங்க போய் அங்கே அவங்க அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க ஹாரிஸ்ட்டை போய் பேசிட்டாங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய மென் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க டானே பிரேக் ஆகிற பிரேக்ஸ் ஆகிற அளவு அவ்வளோ நேரம் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து காட் வந்து வராங்க ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்களே ஸோ காட் வந்து வராங்க பேட்ரிக்கு வந்து அடிச்சிருந்தாங்க பேட்ரிக்கும் கீழே உள்ளது ஹி ஃபால் அ ஸ்லீப் அதுக்கப்புறம் வந்து பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ண சொல்லி இந்த ஹேரிஸ் சொல்கிறாங்க ஸோ அந்த காடும் பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க டிஃப்யூஸ் பண்ணி பேட்ரிக்கு வந்து அடித்து போட்டாங்கல்ல ஸோ பேட்ரிக்கு வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள வந்து ஜெயிலில் தூக்கி போடுறது அப்படி எதுவுமே பண்ணாமல் பேட்ரிக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க ஸோ பேட்ரிக் வந்து ஹோமுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துடுதாங்க வீட்டுக்கு வந்து அவங்களுடைய சரோகேட் பேட்ரிக் தான் அவங்களுடைய சரோகேட் ஃபாதர் ஸோ ஹேனாவை வந்து பார்க்காங்க ஹேனா வந்து சொல்கிறாங்க க்ளாரா அப்படின்னு இருந்து கால் வந்துச்சு ஸோ அவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்ப்ரோஸ் அப்படிங்கிற இவங்க இருக்காங்கள்ல க்ளாராவுடைய ஹஸ்பண்ட் அவங்க வந்து இறந்துருப்பாங்க ஸோ கிளாரா வந்து பேட்ரிக் வந்து கூப்பிட்ருப்பாங்க ஸோ கிளாராவும் கிளாரா கூப்பிட்டாங்கல்ல ஸோ ஹேனாவும் ஹேனாவும் பேட்ரிக்கும் வந்து கிளம்புறாங்க ஒரு ஃபோர் ஹார்ஸ் ஜேர்னி ஸோ ஒரு ஹேனாவும் பேட்ரிக்கும் கிளம்புறாங்க எங்கேனா கிளாராவை பார்க்குறதுக்காக ஸோ அந்த தான் பேட்ரிக் வந்து ஹேனாட்ட அவங்களுடைய மதர் பற்றி அதாவது ஆலிஸ் பற்றி க்ளாராவை பற்றி அது மட்டும் இல்லாமல் பேட்ரிக்கை பற்றியும் மூணு பேரை பற்றியும் ஹேன் பேட்ரிக் வந்து சொல்கிறாங்க அந்த ஓல்டு ஸ்டோரியை பேட்ரிக் வந்து ஹேனாட்ட சொல்கிறாங்க ஸோ அந்த நரேட் பண்ணுற மாதிரி தான் பே பேட்ரிக் வந்து நரேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இந்த ஸ்டோரியாகவே இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு பேட்ரிக் வந்து ஹேங் நரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே